எல்லாருக்கும் என் இனிய நல்வரவு. இந்த தொற்றுநோய் காலத்துல நம்ம ஒவ்வொருத்தருமே நல்லா உணர்ந்திருப்போம் ஆக்சிஜன் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம செடிகளையும் மரங்களையும் வளர்க்க முயற்சி செய்யணும். இதுதான் சரியான காலம். நம்ம கையில கிடைக்கிற விதைகளையும் செடிகளையும் நீங்க போற போக்குல நம்மளோட சாலையோரங்கள போட்டு சென்றாலே போதுமானது. ஏன் அப்படின்னா இப்பதான் மழை காலம் ஆரம்பிக்க போகுது. இனிமே நம்ம எந்த இடத்துல விதைகளோ செடிகளோ நட்டு வச்சா அது சிறப்பா வளரும். அப்படி வளரக்கூடியதுல ஒரு சின்ன முயற்சி தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு செடியை வளர்ப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த மணி பிளான்ட்னு சொல்லுவாங்க. மணி பிளான்ட்னு சொன்னோடனே அது பணச்செடியை தான் எல்லாருமே பாக்குறாங்க. அது எப்படி வளர்க்கலாம், என்னெல்லாம் செய்யலாம், அது எப்படி வளர்த்தா நமக்கு நல்லா ரொம்ப நல்லா பணம் வரும், இல்லைன்னா நமக்கு என்ன பயன் தருது அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். ஃபெங் சுயோட சாஸ்திரப்படி இந்த மணி பிளான்ட்ல ஒவ்வொரு கிளையிலயும் அஞ்சு இலைகள் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த ஐந்து இலைகளுமே அஞ்சு பொருட்களை குறிக்குமா. அது என்ன அப்படின்னா உலோகம், மரக்கட்டை, நீர், நெருப்பு, பூமின்னு சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னா இந்த அஞ்சு இலைகளும் இந்த அஞ்சு உலோகங்களை இந்த பொருட்களை குறிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில நல்ல வளங்களை இது ஏற்படுத்தி தரும் அப்படிங்கறத நம்மளோட நம்பிக்கை. அதே மாதிரி இந்த செடி வந்து நல்ல நம்ம நற்பதமான இலைகளை வந்து நம்ம வந்து அதை உட்கொள்ளலாம்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லவா, இது என்ன அப்படின்னா நம் இந்த செடிகள்ல விதைகள் இருக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த செடிகளுக்கு விதைகள் இருக்காம், பூக்கள் கூட உண்டுன்னு சொல்றாங்க. அது என்னன்னா கிரீமி வெண்ணிற பூக்கள்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா அது ரொம்ப வாசனை தரக்கூடியதுதான். தேனீக்கள், பூச்சிகளை இதெல்லாம் ஈர்க்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. இந்த விதைகள்ல அந்த விதை செடிகள்ல இருக்கக்கூடிய விதைப்பையில விதைகள் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த விதைகள் வெடிச்சு சிதறி கீழே விழுமா, கீழே விழுந்துதான் இந்த செடிகள் வளரும்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வனங்கள் காடுகள்ல வளரும் போது இந்த செடி வந்து 50 to 60 அடி உயரத்துக்கு வளருமா. இதே இது நம்ம வீட்டுல தொட்டியில வளர்க்கும் போது 10 to 15 அடிக்கு வளரும்னு சொல்றாங்க. இது ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கறதுதான் எல்லாரோட நம்பிக்கையும் கூட. நம்முடைய சாஸ்திரப்படி, வாஸ்து சாஸ்திரப்படி இது தென்கிழக்கு பகுதியில இருந்து இந்த தென்கிழக்கு திசையில இருந்து இந்த செடி வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது மாதிரி தென்கிழக்கு திசை அப்படிங்கறது இந்த மணி பிளான்ட வைக்கும்போது அது விநாயகரோட திசை. விநாயகர் அப்படின்னாலே வெற்றியையும் செல்வத்தையும் தரக்கூடியவர். அப்ப தென்கிழக்கு திசையில விநாயகரோட இதுங்கும் நம்மளோட வாஸ்து சாஸ்திரப்படியும் இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடியா நம்பப்படுது. அதே மாதிரி இதை வந்து வெள்ளி கிரகத்தோடையும் ஒப்பிடுறாங்க. வெள்ளி கிரகம் அப்படிங்கறது வெள்ளி கிரகம் வந்து ரோமானிய மக்களுடைய அன்பையும் அருளையும் தரக்கூடியது, அவங்களுடைய கடவுளாவும் கும்பிடக்கூடியது வெள்ளி கிரகம். அது மாதிரி இந்த மணி பிளான்ட் செடியை வந்து பெண்களோட ரூபமாகவும் பாக்குறாங்க. பெண்கள் அப்படின்னாலே வீட்டிற்கு வளமானவங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப பெண்கள் தான் வீட்டுல எல்லாமே எல்லா வளத்தையும் கொடுக்கக்கூடியவங்க. அப்ப ஒரு செடி வந்து அது பெண் தன்மை அந்த செடியில இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அந்த செடியை ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப பவித்திரமாகவும் ரொம்ப பாதுகாக்கணும். அது மாதிரி அந்த செடியில இருந்து எல்லா வளங்களையும் பெண்கள்னாலே தியாகத்தையும் வளத்தையும் குடும்பத்துக்காக கொடுக்கறவங்க தான். சோ தன்னோட வீட்டிற்காக அந்த செடி வந்து அந்த ஒரு பெண்ணாவே இருந்து அந்த வீடுக்கு எல்லா வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இது என்ன ஒரே மூட நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே ஒரு உண்மை என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா இந்த மணி பிளான்ட் வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, டிவி, ஃபிரிட்ஜ், இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்களை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு நல்ல நேர்மறையான பாசிட்டிவ் எனர்ஜியை தான் நம்ம வீட்டுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இது ஒரு ஏர் பியூரிஃபைங் பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய வீட்டோட காற்றை சுத்திகரிப்பு செய்து நமக்கு சுத்தமான காற்றை நமக்கு வழங்குதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுடைய தேவை இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இந்த தொற்று காலத்துல நமக்கு தூய்மையான ஆக்சிஜன் தான் தேவை. இந்த தூய்மையான காற்றை நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்கு கொடுக்கக்கூடியதுலாம் இந்த மணி பிளான்ட் தான். சோ மூட நம்பிக்கையை நம்புறவங்களும் இதை வச்சுக்கலாம், இதை அறிவியல் பூர்வமா நம்புறவங்களும் நம்ம இந்த வீட்டுல நம்ம இந்த செடியை அற்புதமா வளர்க்கலாம். சரி, செடியை எப்படி எல்லாம் வளர்க்கலாம்? இது வந்து ஒரு பச்சை நிற பூந்தொட்டி அல்லது நீல நிற பூந்தொட்டியில வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த செடியோட கிளைகள் வந்து கீழே விழக்கூடாது எப்பவுமே. அதனாலதான் அதை எல்லா வீட்லயுமே கட்டி வச்சிருப்பாங்க. பாத்திருப்பீங்க, ஏதாவது ஒரு கம்பிகள்ல நம்ம படர விடலாம் அதனுடைய கிளைகளை. அதே மாதிரி நூல் வச்சு கட்டி விடலாம், நடுவுல ஒரு குச்சி மட்டும் வச்சிங்கன்னா அது தன்னாலவே படரும்னு சொல்லுவாங்க. சோ செடியோட கிளைகளை வந்து தரையில படர விடக்கூடாது, அது மேல வளர்ற மாதிரி வளரணும். அது வளர வளர நம்ம வீட்டோட வளர்ச்சியும் வளரும் அப்படிங்கறதா நம்மளோட நம்பிக்கை. இது
இது ஒரு காற்று சக்தி வாய்ந்த காற்று சுத்திகரிப்பு தாவரம்னு சொல்றாங்க. அது மாதிரி வந்து நேரடியான சூரிய வெளிச்சம் கிடைக்காத பகுதியிலையும் இது வளரும். இது வீட்டுக்குள்ளே வளர்க்கறதுக்கு ரொம்ப இது ஏற்றதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதனுடைய இலைகள் வந்து கொஞ்சம் நச்சுத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அதனால குழந்தைகள் கிட்ட இருந்தோம், செல்ல பிராணிகள் கிட்ட இருந்தோம் நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அதே மாதிரி இந்த மணி பிளான்ட்டை நம்ம வீட்டோட ஒவ்வொரு ஏதாவது ஒரு மூலையில வைக்கணும். அப்படி வைக்கும்போது நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியையும் நமக்கு நல்ல விதமான குட் வைப்ஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க. குட் லக் கிடைக்கும்ங்கிறதா இதோட நம்பிக்கை. எத்தனை தடவை மணி பிளான்ட் வச்சாலும் இதை வந்து வளரவே மாட்டேங்குன்னு நினைப்பீங்கல்ல. இதை வந்து ஒன்னு நீங்க ஒரு சின்ன பாத்திரத்துல, சின்ன தொட்டியில, இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாட்டில் வந்து மண்ணில் வச்சு நீங்க மணி பிளான்ட் வளர்த்தீங்கன்னா அது ரொம்ப அருமையா வளரும். அதுக்கு நார்மல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை ஊத்தினாலே செடி வந்து அற்புதமா வளரும். சிலர் வந்து அதை தண்ணியிலையும் வளர்ப்பாங்க. ஏதாவது ஒரு வெள்ளை பாத்திரம், வெள்ளையா இருக்கக்கூடிய பொருட்கள்ல வந்து வெளியில தெரியற மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய தெரியக்கூடிய இதுல வந்து அந்த செடியை வளர்க்கலாம். அதுல தண்ணீர் ஊத்தி நம்ம வந்து அந்த செடியை வைக்கலாம். தண்ணீர் ஊற்றி நம்ம அந்த செடி வைக்கும்போது அதோட தண்டுகள் மட்டும்தான் அந்த செடிக்குள்ளே இருக்கணும். இலைகள் எல்லாமே வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கணும். தண்டுகள் எப்போவுமே தண்ணிக்குள்ளே இருக்கலாம், இலைகள் வந்து வெளியில் இருக்கணும். ஏன் அப்படின்னா செடி வந்து அழுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த செடியை நீங்கள் தண்ணியை வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க மாற்றணும்னு சொல்லுவாங்க. 3 நாட்களுக்கு ஒருக்காவே நீங்கள் மாற்றணும். அப்படி மாற்றும்போது தான் அந்த தண்ணீரும் தூய்மையாக இருக்கும், செடியும் ரொம்ப தூய்மையாக இருக்கும். இந்த செடியை வளர்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப தூய்மையான இடத்துல ரொம்ப பாதுகாப்பாகவும் பராமரிக்கணும். ஏன்னா அதனுடைய அந்த பச்சை நிற இலைகளே நமக்கு வந்து ஒரு அற்புதமான பாசிட்டிவ் எனர்ஜிய, நேர்மறையான சக்தியை நமக்கு கொடுக்கும். என்னோட இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு உள்ளம் கனிந்த மனமார்ந்த நன்றிகள்.